त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री गुरुभ्यो नमः। தொடர்ந்து நாம் பார்த்து வரும் பகவத்கீதையில் இன்று 2வது அத்தியாயம் 6-7 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கின்றோம். 6வது ஸ்லோகம். ந சைதத் நித்மக் கதரன்னோ பரியோ யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயுகு யானே மகத்வானதி ஜீவிஷாமஹ தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராஹ. இந்த யுத்தத்தில் நாம் அவர்களை வெற்றி கொள்வோமோ அல்லது அவர்கள் நம்மை வெற்றி கொள்வார்களா என்பது நமக்கு தெரியாது. இந்த இரண்டில் எது நமக்கு சிறந்தது என்பதும் நமக்கு தெரியவில்லை. எவர்களை கொன்றுவிட்டு நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிர குமாரர்கள்தான் முன்னிலையில் நிற்கின்றார்கள். 7வது ஸ்லோகம். कार्पण्य दोषोपहत स्वभाव पृच्छामि त्वां धर्म सम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेहं शाधि मां त्वां प्रपन्नौ। அதாவது இரக்கத்தினாலே இயற்கையான தன்னுடைய குணத்தை இழந்தவனும் தனது தர்மம் எது என்ற விஷயத்தில் குழம்பிய நிலையில் இருப்பவனுமாகிய நான் உன்னிடம் கேட்கின்றேன். எது எனக்கு சிறந்த நன்மை அளிப்பதாக இருக்குமோ அதை நிச்சயித்து கூறுவாயாக. நான் உனது சிஷ்யனாகிவிட்டேன், உன்னை சரணாகதியாக அடைந்துவிட்டேன், எனக்கு நீ கட்டளையிடுவாயாக என்று அர்ஜுனன் கூறுகின்றான். இப்பொழுதுதான் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றான். இதுவரை தன்னுடைய உறவினராகவும் நண்பனாகவும் கருதி பழகி வந்த அர்ஜுனன் இப்பொழுது தன்னால் எதுவும் முடியாது என்ற நிலையில் பகவானை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணடைகின்றான். இந்த சரணாகதியில் 2 வகையான விதங்களை நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது மர்க்கட நியாயம், மார்ஜால நியாயம் என்பது. மர்க்கடம் என்றால் குரங்கு, மார்ஜாலம் என்றால் பூனை. ஒரு சரணாகதி குரங்கை போன்றது, இன்னொன்று பூனையை போன்றது. எப்படி என்றால் குரங்கு தன் குட்டியை மற்ற இடங்களுக்கு அது தூக்கிச் செல்வது கிடையாது. குரங்கு குட்டிதான் தன்னுடைய தாயை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி தாயை இறுகி பிடித்து கொண்டிருக்கும் போது அந்த தாய் குரங்கானது வேகமாக வேறு இடங்களுக்கு தாவும் பொழுது செல்லும் பொழுது குட்டி குரங்கானது கீழே விழுந்து அடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பூனை குட்டி தான் தன்னுடைய தாயை பிடித்து கொள்வது கிடையாது. தாய் பூனைதான் குட்டி பூனையை தன்னுடைய வாயிலே கவிக்கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் எடுத்து செல்லும். அப்படி அந்த பூனையானது குட்டியை எடுத்து செல்லும் பொழுது அந்த குட்டிக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏனென்றால் அதனுடைய பொறுப்பு முழுவதும் அதனுடைய தாய்ப்பூனைக்குத்தான் இருக்கின்றது. பூனையானது எப்படியாவது அந்த குட்டியை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த இரண்டு விதங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பூனைக்குட்டியை போல. அதாவது நம்முடைய பொறுப்புகள் முழுவதையும் பகவானிடம், இறைவனிடம் அல்லது குருவிடம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இறைவன் அல்லது குருவானவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவரே பூர்த்தி செய்து விடுகின்றார். நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் நாம் கேட்பதைத்தான் இறைவனோ குருவோ கொடுப்பார்கள். நம்மை முழுமையாக அந்த பூனைக்குட்டியைப் போல அவர்களிடம் அர்ப்பணித்து விட்டு முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது
அவர்கள் நம்முடைய பொறுப்பை முழுமையுமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதனைத்தான் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் அன்றே என்றென் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேயணையாய் இணையாட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று கூறுகின்றார். எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன். நீ எனக்கு நன்மையை செய்தாலும் சரி அல்லது தீமையை செய்தாலும் சரி அதற்கு நான் பொறுப்பல்ல என்று தன்னை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள்கின்றார். இதைப்போல அர்ஜுனன் இப்பொழுது பகவானிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகின்றார். இதன் பிறகுதான் பகவானும் தன்னுடைய உபதேசத்தை தொடங்குகின்றார். இதுவரை ஒரு அத்தியாயம் முடிந்த நிலையில் முதல் அத்தியாயம் முடிந்துவிட்டது. அதிலே எதுவுமே பகவான் கூறவில்லை. இப்பொழுதும் அர்ஜுனனானவன் தன்னை முழுமையாக பகவானிடம் ஒப்படைத்து சரணாகதியாக அடைந்து என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள் என்று கேட்டுக்கொண்ட பிறகுதான் பகவான் தன்னுடைய உபதேசத்தை இனிமேல் சொல்ல இருக்கின்றார். மீண்டும் அடுத்த ஸ்லோகம் நாளை பார்ப்போம். ஹரி ஓம்.